ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கடலப்பருப்பு குழிப்பணியாரம். இதை முக்குலியன்னு சொல்லுவாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஊறின கடலப்பருப்பை நைஸாக அரைச்சிக்கலாம். முக்கால் கப் வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு மாவில் சேர்த்துடலாம். வெள்ளப்பாக மாவில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இதை நாம் நல்லா கலந்துடலாம். குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் மாவை ஊற்றிடலாம். பக்கம் வெந்ததும் திருப்பிடலாம். ரெண்டு பக்கம் நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். மீதி மாவை இதேமாரி ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய கடலப்பருப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.